பார்த்தீங்கன்னா லைன் இருக்கு. ஸோ உங்களுக்கு கண்டு பாருங்க. இங்கே இருக்குங்க. ஸோ அழகாக இருக்குங்க. ரெண்டு பேர் ரைனோ இருக்கு. ஊர் நேம் வைல்ட் டாக். தே ஆர் நாட் சோ ஃப்ரெண்ட்லி. இங்கே மான் கூட வந்து இந்த ஜூக்கு விசிட் பண்ண வந்து என்னோட ஜெய். இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ரொம்ப ஹீட்டா இருக்குல்ல, அதனால வந்து தண்ணியில வந்து உட்காந்து ஐனோங்க பைசன் இதெல்லாம் நம்ம வந்து ஊட்டி அந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ் நம்ம பார்க்கலாம். அது வால்ல வந்து ரிங் மாதிரி இருப்பாங்க. மேலே ஏறிச்சுங்க, மேலே உட்காந்து லெமூர் தேவங்கள் அது ஜீப்ரா இருக்குங்க பாருங்களேன். அந்த பக்கம் திரும்பி இருக்கு. நான் நோடி இல்லை சீட்டாங்க. ஸோ இங்கே போயிடுச்சு. இது வந்து ஆப்பிரிக்கன் ஹண்டிங் சீட்டா. அங்கே இருக்குங்க. ஆமாம், அதோட பேக்ரவுண்டில் இருக்காது. ஸோ அழகாக இருக்குங்க. ரெண்டே ரெண்டு ரைனோ இருக்குது பாருங்களேன். சாப்பிட்டு பக்கத்தில் பாருங்க, மெயினா இருக்கு. சர்க்கஸ் பண்ணிட்டு They are not so friendly. Namaste. Didanga.
ஹாஸ் டிக்கன் வித் டாக் கார்ட்டூன் நாய். ஜலத்தரவேடு காட்டு மான்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் பாருங்களேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கூட்டம் கூட்டமாக. அங்கே இங்கே பாருங்களேன் இங்கேயும் மான்கள் இருக்கும். இப்போ இருக்க மான்கள் வந்து என்னன்னா ஹாக்டி பேக்கேஜ் பர்மிஷன். இது வந்து ஆல்மோஸ்ட் 25-30 கேஜி இருக்குமா? அந்த இதோட ஆசியன் எலிஃபண்ட் இது ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸ் வரைக்கும் வாழ்வாங்க. 70 வருஷம் இந்த வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 2.5-5 டன் இருக்குமாங்க. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆல்மோஸ்ட் 4 எலிஃபண்ட்ஸ் இருக்குது. ஒயிட்டு தங்குன்றதுன்னா ஆனையானையை பார்த்தோம் அதை போயிடுச்சு. பாருங்க கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து காட்டர் மைக் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பண்ணை மாதிரி தான் இருக்குது. இங்கே அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 20 இருக்கும் போல், 20 பைசஸ் இருக்கும் போல். ஸோ இங்கே வந்து இது வந்து அதோடய பண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்டு இருக்குது. பாருங்களேன் நல்ல அட்மாஸ்பியர். என்ன எனக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா, அந்த இன்னசென்ட் சோல்ஸ் ஆர் பீங் அரெஸ்டட் இன் பிளேஸ் இஸ் கால்டு ஜூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து மான்கள் கூட்டு கூட்டமாக தான் இருங்க இருக்குது. எப்பயுமே மான் வந்து கூட்டு வாழும். இது வந்து நீல்காய். நீல்காயின்றது வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இது தான். இது என்னென்னா இது வந்து ஆல்மோஸ்ட் 10-20 இயர்ஸ் வந்து வாழுமா. வெயிட் வந்து 100 கேஜிலேருந்து 300 கேஜி இருக்குமாங்க. யா பா சூப்பர் இல்லைங்க. சரி ஒரு உணவு என்னென்னா புல்லு லீவ்ஸு மச் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தானா. பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்குங்க. இதில் வந்து இந்தியன் ஃப்ரெஸ்டட் பர்பி ஜங்கிள் கேட் அந்த ஆசியன் பம்ப் கேவிட்டு தான் இருக்குது போல். யா பார்க்கலாம் சின்சியராக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன் என்ன டிஸ்கஷன் தெரியல. எஸ் இது இந்தியன் ஃபாக்ஸ். இந்தியன் ஃபாக்ஸ் வந்து என்னென்னா இது வந்து 65-70 சென்டிமீட்டர் இருக்குமாங்க. தென் இதோட வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் 10-15-20 கேஜி இருக்குமா. 15 இயர்ஸ் வரைக்கும் இதோட இருக்குமாங்க. வாவ் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு. வாவ் அது தலை ஃபுல்லாக முடியா இருக்கு. உடம்புலாம் ஃபுல் டார்க்கு தான்.
They are so so cutting. Wow. Wow. So cute. So cute. La. I'm not going to go to the tortilla. I'm going to go to the tortilla. I'm going to go to the tortilla. Super. La. No, no, குட்டி ஒன்னு இருக்குங்க ஒரு குட்டி ஒன்னு இருக்கு நான் வந்து ஒரு சோனிய ஷாப் இருக்குங்க சோ நமக்கு தேவையான ஏதாவது பொருள் நம்ம ஏதாவது gift பண்ண நினைச்சோம்னா gift பண்ணிக்கலாம் சோ இதுதான் பாத்தீங்களா இருக்கு நம்ம மெனு வாட்ல யார் gift பண்ண மாட்டீங்க வெயிட்ல இல்ல தேலனா இது வந்து ஒரு ஸ்டேடியம் இந்த மக்கள் வந்து எல்லாம் இங்க இருக்குற பிளேஸ் வந்து எப்படி என்ன மாதிரி இருக்கு இந்த காட்டு வச்சிருக்காங்க ஓ என் கூட வந்து இந்த ஜூக்கு விசிட் பண்ண வந்து என்னோட फ्रेंड्स என் ரூம்மேட் ஜெய் அப்புறம் எங்க ரூம் கீழ இருக்குற பல்லவி சோ நாங்க மூணு பேர் தான் இந்த ஜூக்கு பார்க்க வந்தோம் சோ இது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது யா Likewise, hi guys. Wild dogs also hunt in packs oh, and can easily bring down prey much bigger than them. Thank you so much. Yeah. Hi, your monkey is in the cage. It is a evening snack shop. So, this is Indian rhino. It must be a heater. சூட்ட தணிச்சிட்டு இருக்குது யா யா ஹா சோ ரைனோங்க வந்து இங்க தண்ணில இருக்கு ஜாலியா குளிச்சிட்டு இருக்குது சோ இங்க ஒரு ரைனோ வந்து தண்ணில உட்கார்ந்து தண்ணில உட்கார்ந்து ஒரு ஸ்கின்ன பாருங்களே செம்ம ஹார்டா இருக்கு போறோம் Africa is a very good thing. இங்க என்ன இருக்குன்னு தெரியல இங்க என்ன இருக்கு எதுமே தெரியலங்க பட் ஏதோ பாத்துட்டு இருக்காங்க சோ மேபி டாட்டாய்ஸ் ஆஹா இந்த பிளேஸ் ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஏன்னா வாட்டர் பிளேஸ் பக்கத்துல இருக்கோம்ல அதனால ரொம்ப சில்லுன்னு இருக்கு ஆர் மேபி நம்ம ஈவினிங்னால அந்த சில்னஸ் வரதான் தெரியல சோ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வெளிய வந்தாச்சுங்க நம்ம ஆல்மோஸ்ட் வெளியில வந்தாச்சு இந்த எப்ப போனோம்னா எக்ஸிட்ங்க யா எக்ஸிட் போயிடு போய் மேல சாரா கடம்லா தியே தோதி மூமே இது ஹிப்போட்டோ ஹிப்போட்டமஸ் சோ இது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன்னு ரெண்டு மூணு இருக்குங்க சோ அதுக்கு உண்டான நீர் வந்து பக்கத்துல வச்சிருக்காங்க தண்ணி பாத்து வச்சிருக்காங்க யா கருப்பாமை சோ நிறைய இருக்கு நிறைய இருக்கு இது வந்து டால் ஜிராஃபிங்க ஓ மை காட் பாருங்களேன் எவ்வளோ பெருசுன்ட்டு அப்பா எவ்வளோ உயரம் வேற லெவலில் இருக்குங்க ஜிராஃபிங் பட் நம்ம இதில் டிவியில் பார்க்குற மீன் டிஸ்பிளேல பார்க்குறதுலாம் நல்லா இருக்கும் பட் இது வந்து சின்னதாக தான் இருக்குது அதை கம்பேர் பண்ணி சின்னதாக தான் இருக்குது மேபி ஓ அப்படி தெரியுதான் தெரியல யா ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எக்ஸிட் வந்தாச்சுங்க ஸோ இதுதான் எக்ஸிட் வெளியில் போனால் அவ்வளோதான் யா